பாமக தலைவராக தேர்வான அன்புமணி மதிமுக நிறுவனர் வைகோவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இப்போ இதுக்கு முன்பு குட்காவை வந்து என்டோஸ் பண்ற செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு வந்து நேமிங் அண்ட் ஷேமிங் சொல்றது, அதுல அப்படி பண்ண பிறகு தான் அவங்க வந்து அதை தவிர்த்துட்டாங்க. ஆன்லைன் கேம்பிளிங்னா இது எப்படின்னா, தொடக்கத்தில் இதில் வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் நாங்கள் வந்து இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம்னு அப்படி ஒரு தூண்டுதல். அதுக்கப்புறம் வந்து அதில் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் லாபம் வரும். அதன் பிறகு உடனடியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நட்டத்தில் வருது. இதில் சில செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் 1 கோடி சம்பாதிச்சிட்டோம், 2 கோடி சம்பாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டுலாம் அதில் சில விளம்பரங்கள்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இந்த இது போன்ற செலிபிரிட்டிஸ்லாம் அதை தவிர்க்க வேண்டும். நிச்சயமாக அது நல்லது கிடையாது. உங்களுடைய சுய லாபத்திற்காக கோடிக்கணக்கான இளைஞர்களை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடாது. அதே போன்று நீங்கள் சொல்கின்ற அது போன்ற நபர்கள் எல்லாம், பிரபலமான நபர்கள் எல்லாம் இதே போன்ற விளம்பரங்களில் நடிக்கக்கூடாது, அதை தவிர்க்க வேண்டும். தமிழக அரசு, திமுக அரசு கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்திலே அதை எப்படி நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள் என்று செயல் திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு 1,000 கடைகளை மூடுவது, அடுத்த ஆண்டு 2,000 கடைகள், அடுத்த ஆண்டு பிறகு அடுத்த ஆண்டு என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை செயல் திட்டமாக அறிவிக்க வேண்டும்.